இது மாஸ்டர் கேம். மாஸ்டர் கேம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்குது. இது இப்போ சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும், வேறு வேறு கலரில் இருக்கும், இந்த மெனுஸ்லாம் வேறு வேறு ஆர்டரில் இருக்கும். நமக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அது கூட வச்சுக்கலாம். இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா 2D டூல் பார் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 3D டூல் பார் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஓவராலுக்கு ஒவ்வொரு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி செட் பண்ணுறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்துனா அதோட கான்ஃபிகரேஷன் எங்கெங்கே எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். நான் எடுத்தோன்னே ஆப்ஷன்ஸ் ட்ராயிங் எப்படி போனேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ பேசிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன், ஒரு கீ போல் ஒரு பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபைல், எடிட், வியூ, அனலைஸ், கிரியேட், சாலிஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன், ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா அல்ட்டு F8 அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனா அனலைஸ், பேக் பிளாட், கேட் செட்டிங் எல்லாமே வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர், இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிராஃபிக்ஸ் பேக்ரவுண்ட் கலர். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணால் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ப்ளூ கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கும் என்ன நமக்கு வந்து பிடிக்காது, பிடிக்காத சில பேருக்கு வந்து வேறு கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிகரேஷன் போய்ட்டு நான் சிஸ்டம்ஸ் கலர்ஸில் போய்ட்டு என்ன பண்ணோம் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல வச்சுக்கலாம். இல்லை கிரானைட் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா ஹரிசாண்டல் கிரானைட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா என்ன பண்ணலாம் ரெண்டு கலர் ஷார்ட் கலர் அந்த மாதிரி கொடுத்தோம்னா கிராண்டேட்டாக வரும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த என்ன மாதிரி வேணும் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு லுக்கு தான் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் அதாவது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எந்த உங்களுக்கு எதுவும் செஞ்சு நான் வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி எல்லாமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் வந்து இதனால் என்ன ஜாமெண்ட் இருக்குது என்னென்னு கிளியராக தெரியும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஃபைல். ஸோ ஜஸ்ட்டு கலர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து கஸ்டமைஸ் கான்ஃபிகரேஷனில் கஸ்டமைஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சொல்லித்தரேன் என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த டாலர்ஸ் அண்ட் ஓவர் ஆஃப் இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து பேசிக் வந்து கலர்ஸ். ஓகேவா? இந்த கலர்ஸ் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து செட்டிங்ஸில் கஸ்டமைஸ். கஸ்டமைஸில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு டூல் பாத், இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னது இது 2D டூல் பாத்து, 3D டூல் பாத்து எல்லாமே இருக்கும். என்னென்ன டூல் பாஸ் பண்ணுது இதெல்லாமே எல்லாமே என்னென்ன அப்படி எல்லாமே சொல்லுவோம். இங்கே இருக்கிற ஐக்கான்ஸ் தான் இங்கே நான் என்ன பண்ணுங்க இருக்கும். ஸோ இந்த ஐக்கான்ஸில் வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவை, நான் போய்ட்டு இங்கே போய்ட்டு ஒவ்வொரு டைமே நேரம் இங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் இங்கேருந்து இங்கேருந்து ஒரு ஐக்கான் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்க பக்கத்தில் ஷார்ட்கட் வந்து லைன் இது வந்து. ஸோ லைன் இங்கே என்ன பண்ணலாம் இங்கே கிரியேட் லைன் அப்படின்னு போகாமல் லைன் இங்கே போய்ட்டு நம்ம டக்குனு கிளிக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ரூவல் பார்த்துக்கும் உங்களுக்கு எந்த தேவையான ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து செட்டிங்ஸில் கீ மேப்பிங். கீமேப்பிக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன ஷார்ட்கட் செட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷார்ட் கட்ஸ் வேணுமோ ரெண்டு ஒன்று இதில் எல்லாமே இந்த இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன உங்களுக்கு ஷார்ட்கட் வேணுமோ இப்போ அல்டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அசைன் பண்ணிங்கன்னா அல்டியில் வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து உட்காந்துருக்கும். ஸோ ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸோ கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டூல் பார் ஸ்டேட்டஸ். டூல் பார் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற ஐக்கானில் வந்து வேறு ஏதாவது லோட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேறு அதாவது அவங்க என்ன பண்ணால் எல்லா ஐக்கானையும் என்ன பண்ணுவோம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ சாலிட்ஸ் அப்படின்னா லோட் பண்ணுறோம்னா என்ன பண்ணும் சாலிட்ஸ் அப்படின்னு ஒரு லோட் ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம் நமக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ என்ன வேணால் நம்ம ஈஸியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து என்ன இருக்கா ரன் யூசர் அப்ளிகேஷன். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை மீறி அதாவது இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் போக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது அந்த மாதிரி யூஸ்னா என்ன பண்ண இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது டெவலப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தருவாங்க. இப்போ வந்து இது என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா சி குக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான் அது வந்து என்ன சொல்கிறது போப்போ சொல்லி பார்த்துக்கலாம் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ரன் யூஸ் ஆகும் ரேம் சேவர் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. நம்ம வந்து ரேம் வந்து என்ன நம்ம வந்து ரேம் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகுது அந்த மாதிரி இருந்தால் போயிட்டு என்ன பண்ணலாம் கொடுத்தோம்னா ரேம் சேவ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் அப்புறம் தான் அடுத்து வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா மிஷின் டெஃபினேஷன் மனசு கண்ட்ரோல் டெஃபினேஷன் மனசு நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர் நல்ல ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. மிஷின் டெஃபினேஷன் மனசு நம்ம என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் எப்படி என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணும் எனக்கு வந்து 4th axis ஃபிஃப்த் ஆக்சிஸா இல்லை 3 axis எல்லாமே நம்ம ஹெச்என்சியாக லேத்தா எதில் எல்லாமே இதில் என்ன பண்ணுறோம் செட் பண்ண போகிறோம். பேசிக்காக பணுக்கு 3 axis ஏன்னா ஃபோர்ஸ் ப்ராசஸ் வந்து என்னோடய பேரில் வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஆல்ட் 3 axis மில்லுன்ற ஐயப்பட்டுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை என்ன பண்ணலாம், நம்ம என்னமா பண்ணிக்கலாம், போஸ்ட் ப்ராசஸ் ரெடிட் எல்லாமே இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து வந்து கண்ட்ரோல் டெஃபினேஷன் சார். ஸோ மிஷினெல்லாம் செட் பண்ணியாச்சு, நம்ம போஸ்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த கோடு வந்து எந்த மாதிரி வரணும், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வரும், சில மிஷின்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. இப்போ ஐஜே அப்படின்னு வரும், ஸோ ஐஜே அப்படின்னு வரப்போ இந்த சீமன்ஸ் கண்ட்ரோலாம் சப்போர்ட் பண்ணும், ஃபனுக் மிஷின்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாது, ஃபனுக்கோட ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் ஃபைவ் அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணும், பேசிக் ஏற்கார ஃபன்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றது என்னது, அந்த கண்ட்ரோல் டெஃபினேஷன் தான் சார், அதாவது அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இதான் செட்டிங்ஸு. செட்டிங்ஸில் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்லையோ இல்லை மெயிலையோ சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தர்றது என்னோடய பொறுப்பு. அப்புறம் வந்து அடுத்து செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தாக்க புரியல அப்படின்னா என்ன சொல்கிறது, தெளிவாக சொல்லித்தரேன், நீங்கள் வந்து என்ன எத்தனை வாட்டினாலும் கேளுங்க ஓகேவா. அப்புறம் வந்து நமக்கு முக்கியமான பார்ட் வந்து கிரியேட். இதில் வந்து என்ன பண்ணால் கிரியேட் செட்டிங்ஸ் அப்படின்னா நம்ம கிரியேட், ஏன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறோம், அடுத்து என்ன பண்ணுவோம் ட்ராயிங் தான் பண்ணுவோம். இதில் வந்து லைன் ஆர்க் ஃபில்லட் சேம்பர் நம்ம அசிஸ்வல் ஆட்டோகேட் தெரிஞ்சுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மாஸ்ட்டு கேமோ ஓல்டு வருஷன் தெரிஞ்சுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பேசிக் ட்ராயிங் நாலேஜ் இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஒன்றுமே தெரியாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் ட்ராயிங் வரைஞ்சி நம்ம வந்து அவுட் புட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த வந்து ஹெரா கிராஸ் கேர் ஒன்று தெரியல, இங்கே கிராஸ் கேர் அப்படி சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்ஜின் கோடு இருந்தாலும் சொல்லிக்கலாம். இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா F9. இப்போ என்னோடய கீபோர்டில் பார்த்திங்கன்னா F9 வந்து ஒர்க் ஆகாது, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து எடுத்து லைன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே கிரியேட், பேசிக்காக கிரியேட்டில் தான் எல்லாமே என்ன பண்ணுறோம், லைனு ஆர்க்கு நம்மளுக்கு தேவை ஜாமன்றி என்ன என்ன தேவையோ எல்லாமே என்ன பண்ணோம் கிரியேட்டில் தான் எடுப்போம். பேசிக் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பொசிஷன். பொசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ஸ்க்ரீனு, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் எல்லாமே நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, மிஷினோட பெட்டு இல்லை மிஷினோட கண்ட்ரோல் பேனல் இல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ண பொருடைய ஸ்பேஸ், நீங்கள் எப்படினாலும் மீன் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப், கிராஃப் வந்து நம்ம வந்து கிராஃப் என்ன சொல்லுவோம், எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு கீழே வந்து என்னது எப்போவுமே ரைட் சைடு எப்பவுமே ப்ளஸ் ப்ளஸ் தான் ஓகேவா. உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து எப்பவுமே ரைட் சைடு ஓகேவா, இது வந்து ப்ளஸ் ஓகே, ரைட் சைடு டாப்பு எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு டாப்பு அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் சேர்ந்து இருக்கும் ஓகேவா. இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நாலு சர்க்கிள் நாலு கவுண்டனில் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பாயிண்ட்டு அதுங்க பிக் பண்ணும்போது தெரியும் எக்ஸ் வந்து என்ன இருக்குது மைனஸ், ஒய் வந்து என்ன இருக்குது ப்ளஸ்ஸு. இப்போ இந்த பக்கம் கொண்டிங்கன்னா எக்ஸும் ப்ளஸ் காமிக்குது ஒய் ப்ளஸ் காமிக்கும், சொந்த பக்கம் கொண்டிங்கன்னா ஒய் மைனஸ் காமிக்கும் எக்ஸ் வந்து. ஸோ ரைட் சைடு டாப் எப்போவுமே என்னது ப்ளஸ் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மிஷின் பெட்டுக்கு இது வந்து மிரராக இருக்கும், நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரியும். என்ன அப்படின்னா இப்போ சிஎன்எஸ் மிஷில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர்லாம் தெரியும், முன்னாடி வந்தால் தானே ப்ளஸ் பின்னாடி போனால் மைனஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் பின்னாடி தானே போகிறீங்க ப்ளஸ் அப்படின்னு, எப்போவுமே நீங்கள் வந்து டூலை மின் பண்ணி பாருங்கள், ஜாப்பை மின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த க்ரஷர் வந்து என்னதுன்னா ஒரு க்ராஸ் கருக்கிற இதில் இது வந்து க்ரஷர் வந்து டூல் நம்ம போ யூஸ் பண்ணுற டூல், அதை மைன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும் ஓகேவா. இது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஓகேவா. ஸோ ஓகே இப்போ வாங்கண்ணே, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படின்னா அதாவது சில டைம் யூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஆப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கலாம். அடுப்பு வந்து பேசிக்காக யூஸ் பண்ணால் சார் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம், பாயிண்ட் எதுக்கப்புறம் ஒரு ட்ரில் போட போகிறப்பனா ட்ரில். இப்போ எனக்கு வந்து ஒரு 50 அடுத்து ஒரு 50 எல்லாம் ஒரு ட்ரில் போடணும்னா என்ன பண்ணணும், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ஃபிட்டு கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணினா வரும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்னாச்சு, ஒரு 50 ப்ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு எக்ஸ் 50 ஒய் 50 அப்படின்ட்டு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. ஸோ இந்த கிரியேட் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், கிரியேட் பாயிண்ட் ஸ்மால் ஆர்க் அப்படின்ட்டு, மற்ற எதுவுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. இந்த ஸ்மால் ஆர்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேபி நிறைய டைம்ஸ் யூஸ் ஆகும், நிறைய டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பின்னாடி சொல்லித்தரேன் ஓகேவா, பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் லைன், லைனில் பார்த்திங்கன்னா எண்டு பாயிண்ட், அந்த எண்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிரும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹரிசான் லைன் வேணும்னா ஹரிசான் இங்கே ஃபிக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக்கு இங்கே ஒரு கிளிக்கு. இப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைன் வந்து முடிஞ்சிருச்சு, கண்டினியூட்டி ஆகலை. உங்களுக்கு ஒருவேளை கண்டினியூட்டி ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து இருக்குது மல்டி லைன்ஸ் அப்படின்ட்டு, இந்த
இந்த மல்டி லைனை வந்து பிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு லைன் போட்டு முடிக்கும்போது இன்னொரு லைன் என்னாகும், அதே கண்டுகிட்டு ஆகும். ஹரிசாண்டல் இருக்கனால ஹரிசாண்டலே வருது. ஸோ வெட்டிக்கலாம் நம்ம வெட்டிக்கலாம். ஸோ வெட்டிக்கலாம் இப்போ லென்த்து வந்து எனக்கு வந்து ஒரு 50 mm வேணும் அப்படின்னா ஒரு 50 mm கொடுத்தீங்கன்னா எனக்கு லென்த் வந்து 50 mm கிளிக் ஆயிரும். அது வந்து இன்னும் ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். அப்போ ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அங்கேருந்து ஹரிசாண்டல் வெட்டிக்கலாம், ஒரு கிளிக் நேனாக மாறிடும். அடுத்து வந்து ஹரிசாண்டல் லைன் வேணும் அப்படின்னு ஹரிசாண்டல் லைன் கொடுத்துட்டு இதுவும் கிளிக் பண்ணால் என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் போயிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மல்டி லைன்ன்ற என்ன அப்படின்னா, ஓல்டு வெர்ஷன்லாம் மல்டி லைன் அப்படின்னு தனியாகவே இருக்கும், ஹரிசாண்டல் விட்ட தனியாக இருக்கும். இப்போ எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒன்றா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஆங்கிள் ஒரு லைன் வேணும் அப்படின்னா ஒரு 45 degree கொடுத்துட்டு, ஆனால் என்ன ஆங்கிள் வேணுமோ 45 degree கொடுத்துட்டு, ஏன்னா 5 degree கொடுத்துருக்கேன்னா வந்து கிளிக் பண்ணிவிட்டு 5 degree என்ன பண்ணுவோம் லைன். ஸோ இது மைனஸில் கொடுக்கணும், என்ன பண்ணலாம், மைனஸில் கொடுத்துக்கலாம். மைனஸில் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும், அப்படியே ஆப்போசிட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன வேணும் நம்மளுக்கு வேல்யூ வேணுமோ எல்லாம் பண்ணலாம், எல்லாமே எல்லாம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரையுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஹரிசாண்டல் லைன் போட போகிறேன். ஸோ ஹரிசாண்டல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போனால் 0, இதான் நம்மளுக்கு என்னது எக்ஸ் 0 ஒய் 0 எல்லாமே. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு பிக் பண்ணிடுறேன். இங்கே பிக் பண்ணிட்டு எனக்கு வந்து லென்த் வந்து ரெக்டாங்கில் லென்த் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் கொடுக்குறேன், 100 mm எனக்கு வேணும். ஸோ 100 mm கொடுத்துட்டேன், அப்ளை கொடுத்துட்டேன். அடுத்தும் ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல் லைன் வந்து ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுத்துறேன். அது ஹைட்டை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50 mm வேணும் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், மறுபடியும் ஹரிசான் லைன் தான் போடப்போகிறேன். இப்போ ஒன்று ஹரிசான் லைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த லைன் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். அது என்ன வச்சு கரெக்டாக இந்த பக்கம் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இந்த இது மாதிரி வெட்டி லைன் ஒன்று. ஸோ ரெண்டு என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணி விட்றேன். ஸோ வெட்டிக்கில் போனாலும் போகலாம், இல்லைன்ட்டு ஹரிசாண்டில் எடுத்து விட்டுட்டு வெட்டிக்கில் போகாமல் ரெண்டு பாயிண்ட் அதாவது எந்த எப்படி இருந்தாலும் இப்படி என்ன பண்ணும், இங்கே கிளிக் பண்ணால் அந்த மாதிரி போகும் கரெக்டாக. இந்த ரெண்டு பாயிண்ட்லாம் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணினா நான் கரெக்டாக இங்கே வந்து கிளிக் ஆகும். ஸோ இதுதான் அந்த பேசிக் திங் ஆஃப் லைன்ஸ். இந்த பேசிக் வந்து லைனில் தான் நமக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்போ வந்து சர்க்கிளோட டேஞ்சண்ட்டாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், லைன் கிளிக் பண்ணிட்டு டேஞ்சண்ட் அப்படின்னு வேணும் இந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்க் வந்து இப்படி பாயிண்ட்டாக கிளிக் பண்ணக்கூடாது, பக்கத்தில் கரெக்டாக கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஆர்க் பிளிங்க் ஆகும். அப்போ வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைக் எந்த பக்கம் என்ன பண்ணலாம், டேஞ்சண்ட்டாக கிளிக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது வந்து டேஞ்சண்ட் லைன். ஓகேவா? சரி ஓகே, இது வந்து பேசிக்ஸ் லைன்ஸ். ஸோ லைன் பற்றி பேசிக்கு ஒரு எனக்கு வந்து பேசிக்கலாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு 2 weeks வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு அடுத்து வந்து ப்ரோக்ராமில் போகும்போது நம்ம ஈஸியாக நம்மளுக்கு புரியும். இப்போ லைன் சர்க்கிள், அடுத்து வந்து சர்க்கிள், சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது என்ன பண்ணும், இது வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆக்ஸு, 2 point ஆக்ஸு நிறையா இருக்கும். மேக்ஸிமம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, கிரியேட் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட், இதே எனக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும் எல்லாமே. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தேவையான சர்க்கிள் எவ்வளோ தூரம் வேணுமோ எடுத்துக்கலாம், எவ்வளோ தூரம் வேணும் போட்டு போட்டுட்டு டைமண்ட்ஸ் வேணால் நம்ம பண்ணோம், டைமண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மாஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நான் பாராமெட்ரிக் சாஃப்ட்வேர், நான் பாராமெட்ரிக் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணாலும் வராது, லைக் சாலிட் லுக்ஸு அப்புறம் சாலிட் ஏஜ் யூஸிங்னா நம்ம நம்ம உடனே தேவைனா என்ன பண்ணுவோம், டைமண்ட்ஸ் வந்து மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு டைமண்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னு தோடுச்சோம்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அனலைஸ் போயிட்டு எடிட்டி ப்ராப்பர்டீஸ்னு ஒன்று இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், டைமண்ட் சேஞ்ச் பண்ணால் டைமண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு அட்டிபியூட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும், உங்களுக்கு சென்டர் லைன் வேணும், ஸ்டைல் எந்த மாதிரி வேணும், வித்து எந்த மாதிரி வேணும், கலர் இது வந்து லெவல், இது லெவலாக வந்து சொல்லலாம், அடுத்து பார்க்கலாம். இந்த கலர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி ஓகேவா? இப்போ இது வரைக்கும் போதும், லைன்ஸ் சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி சும்மா ட்ராயிங்ஸ் எதுவும் போடணும்னா என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ லென்த்து ஆங்கிள் எல்லாமே கொடுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வருது ரெண்டு யூஸ் பண்ணும்போது அப்படின்னு உங்களுக்கு தான்னா கண்டிப்பாக கேளுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்செட், அது ஆஃப்செட்டே பார்த்திங்கன்னா பாதி இது முடிஞ்சிடும், அதாவது இங்கே இருக்கும் எக்ஸ்ட்ராம் ஆப்செட் இருக்கும். ஸோ ஆஃப்செட் இதில் போய்ட்டிங்கன்னா என்ன பண்ணும், பாதி ஆப்ஷன் இதிலே என்ன பண்ணும், இதிலே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். இப்போ வந்து எல்லா ஆப்ஷனும் மேக்ஸிமம் கவர் ஆகிரும். ஸோ இங்கேருந்து ஒரு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்க்கை போட போகிறோம். அடுத்து வந்து ட்ரிம்மு, ட்ரிம் வந்து என்ன பண்ணால் மாடிஃபை, சாரி எடிட் மாடிஃபை ட்ரிம் பிரேக். இதில் வந்து ட்ரிம் பிரேக் போய்ட்டிங்க அப்படின்னா நான் ஏன்னா மெனுவே போக மாட்டேன், உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணும் ஷார்ட்கட்டாக இருக்கும், அதனால் எங்கேருந்து தெரில. ஓகே, இதில் வந்து போயிட்டிங்கன்னா என்னது கிளிக் பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்துடும், ட்ரிம் பிரேக் எக்ஸ்டெண்ட் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், அதுவே ஆப்ஷன் எல்லாமே கவர் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த என்ன பண்ணும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப என்ன பண்ணும் ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பக்கம் ஒரு ஆர்க் வரையினா என்ன பண்ணலாம், லைனில் போய்ட்டு
கிளிக் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் ஆர்கில் போய்ட்டு நான் வந்து எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து போட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப யூனிக்காக சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் 2D டிராயிங்ஸ், 3D டிராயிங்ஸ், 3D டிராயிங் எல்லாமே நம்ம மாஸ்டர்னால ஈஸியாக பண்ணலாம். ஸோ லைனாக ஆர்க் போயிட்டு அடுத்து ரெண்டு மினிட்ஸ் போட்டுவிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ண எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தலாம் வந்து ட்ராயிங்கு மாடல் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ லைன்ஸு சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது தெரியல வச்சுனா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை பாய்.